நெல்லை மாவட்டம் தென்காசியை அடுத்த இலஞ்சி பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக 2000 மரங்களை நட்டு வைத்து பராமரித்து வருகின்றனர். தமிழ்நாடு இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டு சங்கத்தின் மூலம் இவர்கள் மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடங்களில் மரக்கன்றுகள் வைத்து பராமரித்து வருகின்றனர். 2020க்குள் 5000 மரக்கன்றுகளை நடுவது இலக்கு என்றும் தெரிவித்துள்ளனர். கிட்டத்தட்ட 2000 மரங்கள் நாங்கள் சுற்றி வச்சுருக்கோம். அதுபோக பார்த்தீங்கன்னா இங்குள்ள இளைஞர்கள் நூறு சேர்ந்து இன்னும் இது இப்போ அடுத்த இப்போ 2019 கிட்டத்தட்ட 2000 மரங்கள் வச்சுருக்கோம். 2020 அடுத்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 மரங்கள் வைக்கதா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கோம். தமிழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக மக்காச்சோளத்தில் அமெரிக்கன் படைப்புழுக்கள் தாக்கி வருவதால் மகசூல் குறைந்து வருகிறது. இவற்றை கட்டுப்படுத்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து பூச்சிகள் துறை இயக்குநர்கள் 25 மாவட்டங்களுக்கு சென்று அந்தந்த பகுதி விவசாயிகளுக்கு விளக்கம் அளித்து வருகின்றனர். எங்களுடைய ஆராய்ச்சியாளர்கள் அதை வந்து நிர்வாகம் அதை வந்து விவசாயிகளிடையே இது பண்ணி வந்திருக்காங்க. இந்த இது வந்து எல்லா மாவட்டங்களிலும் நல்ல வரவேற்பு வந்து உள்ளது. விவசாயிகளுக்கு வந்து நேரடியாக பல்கலைக்கழகத்திலேருந்து தொழில்நுட்பம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. ஏன்னா இது முக்கியமாக என்னென்னா கடந்த 2 ஆண்டுகளாக அதிகமாக தாக்கம் விவசாயிகளிடையே அமைந்துள்ளதால் நாங்கள் இதை நேரடியாகவே களத்தில் இறங்கி துறை விவசாய துறைகளோடு இணைந்து நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த கத்திக்காரன்பட்டியில் உள்ள பாலக்காட்டு மாரியம்மன் கோவிலில் மழை வேண்டி இரவில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் கோவில் முன்பு பெண்கள் பக்தி பாடல்களால் அம்மனை துதிப்பாடியும் கும்மியடித்தும் வழிபட்டனர். அம்மனுக்கு சந்தனக்காப்பு அலங்காரத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து அம்மனுக்கு தானியங்களால் கூழ் படைத்து பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த குளப்பாக்கம் பச்சைவாழியம்மன் கோவில் தீமிதி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. பக்தர்கள் விரதமிருந்து அக்னி குண்டத்தில் இறங்கியும் செடல் அணிவித்தும் நேர்த்தி கடன் செலுத்தினர். இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கள்ளிப்பட்டியில் ஆடிப்பெருக்கு பண்டிகையை ஒட்டி பெண்களுக்கான மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் பங்கேற்க தமிழகத்தின் பல்வேறு மாவட்டத்தைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றன. முதல் இடத்தை பிடிக்கும் அணிக்கு பரிசு தொகை மற்றும் கோப்பை வழங்கப்படுகிறது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.